நான்கு நாட்கள் கடந்து விட்டது. புயலை கிளப்பிய கிருஷ்ணசுவாமி அறிக்கை. என்ன செய்ய போகிறது தமிழக அரசு? தேசிய கொடியேற்ற மறுத்த தலைமை ஆசிரியை மீது நான்கு நாட்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி வெளியிட்ட அறிக்கை மக்கள் மத்தியில் புயலை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பின்வருமாறு, தேசிய கொடியேற்ற மறுப்பு. தருமபுரி தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வியின் செயல் தவறானது மட்டுமல்ல, தண்டிக்கத்தக்கதுமாகும். பள்ளி கல்வித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 75வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தை இந்தியாவெங்கும் அனைத்து அரசு அலுவலகங்கள் மட்டுமின்றி அவரவர் வீடுகளிலும் கொடியேற்றி இந்திய மக்கள் மகிழ்ந்தார்கள். தினமும் தேசிய கொடியேற்றி தேசிய கீதம் பாடுவதும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான வழக்கம். பல சூழ்நிலைகளில் தினமும் கொடியேற்றுவது இல்லாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது கொடியேற்று விழா நடைபெறும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் பொதுமக்களும் கலந்து கொள்வர். இந்தியாவெங்கும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக அனைவராலும் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட நிலையில், தருமபுரி மாவட்டம் பேடரி அள்ளி அரசு பள்ளி தமிழ்ச்செல்வி என்ற தலைமை ஆசிரியர் தனது மத நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டி தேசிய கொடியேற்ற மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அகண்ட பாரத தேசம் மத ரீதியான பிரிவினைக்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர பிரகடனம் செய்தபோது இந்திய நாடு ஜனநாயக மதசார்பற்ற குடியரசு நாடாக இருக்கும் எனவும், அதே சமயம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரவர் அக அளவில் மத நம்பிக்கைகள் இருக்கலாமே தவிர அந்நம்பிக்கைகளை பொதுவெளியில் வெளிப்படுத்தக்கூடாது, அவர்கள் இம்மண் மீதான தேசப்பற்றாளர்களாக இருந்திடல் வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் மூவர்ண தேசிய கொடி எந்த ஒரு குறிப்பிட்ட மத மொழி இனப்பிரிவினரை குறிக்கக்கூடியது அல்ல. 140 கோடி இந்திய மக்களையும் பரந்துபட்ட பாரத தேசத்தையும் இந்த தேசத்தை மீட்டெடுக்க தங்களை அர்ப்பணித்த முன்னோர்களின் தியாகங்களையும் வெற்றியையும் குறிப்பிடக்கூடிய வகையில் மேலே காவி நிறமும் அமைதியும் உண்மையும் நிலவ வேண்டும், அடிப்படையில் மத்தியில் வெண்மை நிறமும் பாரத தேச மக்களின் வாழ்வு என்றென்றும் செழித்தோங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கீழே பச்சை நிறமும் தர்மம் நியாயம் தழைத்தோங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீல நிறத்தில் 24 ஆரங்கள் கொண்ட அசோக சக்கரத்துடன் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் அடையாளமாக தேசிய கொடி விளங்குகிறது. இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் எந்த ஒரு இந்திய குடிமகனின் மத நம்பிக்கையிலும் தலையிடுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு குடிமகனும் இந்தியனாக இருக்க வேண்டும், இந்திய தேசத்தின் மீது விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை. ஒருவர் மத நம்பிக்கையோ மொழி பற்றோ இனப்பற்றோ கூட இல்லாமல் இருந்திடலாம், ஆனால் நாட்டுப்பற்று இல்லாதவர்களாகவோ அல்லது நாட்டை அடையாளப்படுத்தாதவர்களாகவோ இருக்க முடியாது. அவ்வாறு அவர்கள் இருக்க முற்படுவார்களே ஆனால் அவர்கள் நாதியற்றவர்களாக அநாதைகளாகவே கருதப்படக்கூடும். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கல்வித்துறையில் பள்ளியில் ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அரசால் வழங்கப்படக்கூடிய ஊதியத்தை பெற்று வரும் அவர், இந்திய தேசத்தின் விடுதலை நாளான சுதந்திர தினத்தன்று நான் இந்திய தேசத்தின் அடையாளமான தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன், அதற்கு வணக்கம் செலுத்த மாட்டேன் என்று கூறியிருப்பது இந்திய தேசிய கொடியை அவமதிப்பது மட்டுமல்ல, 140 கோடி இந்திய மக்களையும் அவமதிப்பதற்கு சமமாகும். மேலும் அந்த தலைமை ஆசிரியர் தொடர்ந்து 4 நாட்களாக அப்பள்ளியில் தேசிய கொடி ஏற்றுவதை தவிர்த்து வந்ததாகவும் தெரிய வருகிறது. பாரத தேசம் ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடியவர்களையும் பல்வேறு இனங்கள் மொழி சாதிகளையும் உள்ளடக்கியது. மொழி இனம் சாதி மதத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்களும் அரசு அலுவலர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இதே போன்ற கருத்துக்களை வெளியிடுவார்களே ஆனால் நமது தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் என்னாவது? மேற்குறிப்பிட்ட தலைமை ஆசிரியர் தான் யகோபாவின் சாட்சி என்ற ஒரு மத பிரிவை சார்ந்தவர் என்றும், அவர் கடவுளை மட்டுமே வணங்குவேன், அதற்கு மட்டுமே வணக்கமும் செலுத்துவேன், இந்திய தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்த மாட்டேன் என்று சொல்வது அபத்தத்திலும் அபத்தம். அந்த தலைமை ஆசிரியர் நிதானத்துடன் தான் பேசினாரா அல்லது நிதானத்தை இழந்து நடந்து கொண்டாரா என்பது தெரியவில்லை. அவரை போன்றே அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பல்வேறு விதமான மத நம்பிக்கைகளை கொண்டிருப்பார்கள். அவர்களும் அவரவருடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அப்பள்ளியின் எந்த ஆசிரியருக்கும் வணக்கம் செலுத்த மாட்டோம், இக்குறிப்பிட்ட தலைமை ஆசிரியருக்கும் வணக்கம் செலுத்த மாட்டோம் என்றெல்லாம் நடப்பார்களே ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா? இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் போலவே ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் தேசிய கொடி ஏற்றுவதில் சாதி மத இன அரசியல் பிரதிபலிக்குமே ஆனால் அவை தேச ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்காதா? ஆகஸ்ட் 15 தேசிய கொடியேற்ற மறுத்ததோடு அதற்கு அவர் கொடுத்த விளக்கமும் எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. பேடர அள்ளி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் இது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். தேசிய கொடி ஏற்றுவதும் அதற்கு வணக்கம் செலுத்துவதும் இந்த தேசத்திற்கும் மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை. அதில் எந்த இறை நம்பிக்கைக்கோ இறை நம்பிக்கையின்மைக்கோ இடமில்லை. அது இந்திய தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் உரிமையுமாகும். பள்ளிகளில் பிஞ்சு உள்ளங்களில் முன்னோர்களின் தியாகத்தை போற்றவும்
தேசப்பற்றை வளர்க்கவும் வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் ஆசிரியர்கள். பேடர அள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி தனது கடமைகளிலிருந்து முழுமையாக தவறிவிட்டார். அவருடைய செயல் வேலிய பயிரை மெய்வதற்கு சமம். தமிழக அரசு அவர் மீது எந்த விதமான கருணையும் காட்ட வேண்டிய அவசியமில்லை. அவர் கண்டிக்கத்தக்கவர் மட்டுமல்ல, தண்டிக்கப்படக்கூடியவர் ஆவார். மேலும் இந்த சம்பவம் நடைபெற்று ஏறக்குறைய 4 தினங்கள் கடந்தும் கூட ஏன் தமிழக அரசு அவர் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரியவில்லை. அவர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டு தேசிய கொடி அவமதிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன் என கிருஷ்ணசுவாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.